கடலில் அடித்து வரப்பட்ட வெளிநாடு தங்க நிறத்தேர். உள்துறை விசாரணை. ஆந்திராவில் அசானி புயல் காரணமாக கடலில் அடித்து வரப்பட்ட வெளிநாடு தங்க நிறத்தேர். ஆந்திராவில் அசானி புயலால் கடற்கரைக்கு அடித்து வரப்பட்ட தங்க நிறத்திலான தேர் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்தமானில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் அதிதீவிர அசானி புயலாக மாறி ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்து வருகிறது. மேலும் ஆந்திர கடலோர பகுதியில் இன்று கரையை கடக்கும் என்று இதனால் கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ காகுளம் மாவட்டம் சுண்ணப்பள்ளி கடற்கரை பகுதியில் தங்க நிறத்திலான தேர் ஒன்று நேற்று காலில் கடலில் மிதந்து வந்தது. இதை ஆச்சரியத்துடன் பார்த்த மீனவர்களும் அப்பகுதி கிராம மக்களும் அதை கரைக்கு இழுத்து வந்தனர். கடலோர காவல்படை அதிகாரிகள் தேரை மீட்டு ஆய்வு செய்தனர். தேரின் மீது வெளிநாட்டு மொழியில் எழுதப்பட்டுள்ளது. இதனால் கம்போடியா, இந்தோனேஷியா, ஜப்பான் போன்ற ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து இந்த தேர் மிதந்து வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இதுகுறித்து உளவுத்துறை துறையினரும் போலீசாரும் விசாரித்து வருகின்றனர்.